இன்றைய கல்வி முறை மெக்காலே என்ற ஆங்கிலேய அறிஞனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்வி முறை. இந்த கல்வி முறையை இந்திய அரசு பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்றுக்கொண்டது. இந்த கல்வி முறையை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால், ஆங்கிலேயர்களை வைத்து இங்குள்ள அவர்களுடைய பணிகளை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையான கிளர்க்குகள், மெசஞ்சர்கள், பியூன்கள் போன்ற வேலைகளை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டது. அந்த வேலைகளுக்கு தேவையான அளவு படிப்பு எவ்வளவு தேவை என்பதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆங்கிலம், அந்த மொழி, கணக்கு போன்றவற்றை சிலவற்றை மட்டும் அவர்கள் பாடத்திட்டத்தில் அமைத்து அதை கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். இதுதான் மெக்காலே கல்வி முறை என்பது. இந்த மெக்காலே கல்வி முறை என்பது எழுத்தர்களை உருவாக்கும், பியூன்களை உருவாக்கும், மெசஞ்சர்களை உருவாக்கும், அவ்வளவுதான். இதற்கு மேல் அதிகாரிகளாக வர வேண்டும் என்றால் இந்திய ஆட்சித்துறை ஐஏஎஸ், ஐசிஎஸ் இந்த மாதிரியான ஒரு பரீட்சைகள் எழுதி பாஸ் செய்தவர்கள் தான் வர முடியும். அல்லது ஆங்கிலம் கல்லூரியில் ஒரு பட்டம் வாங்கியவர்கள் மேற்படிப்பிற்காக லண்டன், கேம்பிரிட்ஜ் போன்ற கல்வி நிலையங்களில் சேர்ந்து அதிகபட்சம் சட்டக்கல்வியை தான் படிக்க முடியும். அங்கே விஞ்ஞானம் எதுவும் சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ நம்ம நாட்டிலேருந்து போனவர்கள் எல்லாம் காந்தியாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், பட்டேலாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வெளிநாடுகளில் சென்று வக்கீல் பட்டம் பெற்றார்களே ஒழிய அவர்கள் விஞ்ஞானி போன்ற எந்த விதமான படிப்பையும் படிக்கவில்லை. ஆக அவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கற்றுக் கொடுப்பது தான் மெக்காலே கல்வி முறை. இந்த கல்வி முறை காலங்காலமாக வந்து 20ஆம் நூற்றாண்டு வரை 2000 வரைக்கும் இருந்தது என்று வைத்துக் கொள்ளலாம். 2000க்கு பிறகு உலகம் முழுவதும் புதிய பொருளாதார சிந்தனை வளர்ந்த பிறகு கல்வி முறையில் மாற்றம் ஏற்பட்டது. ஏனென்று கேட்டால், ஒரு நாட்டில் இருக்கின்றவர்கள் மற்றொரு நாட்டில் சென்று பணியாற்ற வேண்டும். அதே போல் இங்கிருக்கிறவர்கள் அங்கு செல்ல வேண்டும், அங்கிருப்பவர்கள் இங்கு செல்ல வேண்டும். தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருந்தது, விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது, மருத்துவத்துறை வளர்ந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு புதிய கல்வி திட்டங்களை அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதற்கிடையில் இந்தியா சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் வரை பழைய கல்வி முறையே கொஞ்சம் தூரம் பழகி கொண்டு வந்து, பிறகு பல்கலைக்கழகங்கள் மூலமாக பொறியியல் படிப்பு, பிறகு சட்டக்கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் இவைகளை ஏற்படுத்தி அதில்தான் அதிக கவனம் செலுத்தி வந்தார்கள். நாளடைவில் விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகுதான் தொழில்நுட்பத்துறையில் அவர்கள் வளர்ச்சியை கண்ட ஆரம்பித்தார்கள். இது ஒரு காலகட்டம். ஆக இது வந்து எதற்காக என்றால், இந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்கள் ஏற்பட்ட பிறகு படிப்பின் அவசியமும் தேவைகளும் அதிகமாகின. தற்காலத்தில் என்ன தேவை என்று பார்த்தால், படித்து முடித்தவுடன் அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை கிடைக்க வேண்டுமென்றால் வேலை கிடைப்பதற்கான படிப்பை படிக்க வேண்டும். அப்படி என்ற ஒரு நிலை ஏற்படுத்தி விட்டார்கள். ஏனென்று கேட்டால், எப்போ தொழில்நுட்பத்துறை, அதுவும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை என்று சொல்லப்படுகின்ற ஐடி துறை உலகளவில் பெரிய வளர்ச்சியடைந்த பிறகு தகவல் தொழில்நுட்பத்திற்காக பொறியியல் பட்டதாரிகள் நிறைய தேவைப்பட்டார்கள். இந்த பொறியியல் பட்டதாரிகளுடைய தேவை அதிகமாக கல்லூரிகளில் பொறியியல் படிப்பு சொல்லிக் கொடுப்பது என்பது அதிகமாகிவிட்டது. ஆக பொறியியல் படிப்பு என்பது மிக முக்கியமானதாக இன்றைய காலகட்டத்தில் வந்துவிட்டது. இந்த பொறியியல் படிப்பு என்பது இந்தியா முழுவதும் கணக்கெடுத்து கொண்டால் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 கல்லூரிகள் வரைக்கும் இன்றைக்கு பொறியியல் கல்லூரிகளாக இருந்து வந்தன. இங்கு உற்பத்தியாக வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் முதல் 3 லட்சம் பொறியாளர்கள் உற்பத்தியாக வெளியில் வந்தார்கள் படித்து. இந்த 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை பொறியாளர்கள் வந்தபோது அவர்களுக்கு வேலை கொடுப்பதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டு விட்டது. ஆக இந்த நிலைமையில் அவர்கள் பொறியாளர்கள் படிப்பு படித்துவிட்டு வந்துவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு பெரிய தொழில் வளர்ச்சி இந்தியாவில் ஏற்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை குறிப்பாக சொல்லப்பட 2 முதல் 3%
உள்ள பொறியாளர்களுக்கு மட்டும்தான் அந்த தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலை கிடைத்து வந்தது. இதை தாண்டி மற்றவர்கள் எல்லாம் வேலையில்லா திண்டாட்ட கூட்டத்தில் சேர்ந்து விட்டார்கள். ஆக பொறியியல் படிப்பு என்பது இன்றைக்கு ஒரு பெற்றோர்களின் கனவாக இருந்தாலும் கூட அது படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது இன்றைக்கு வந்து ஒரு தவறான கண்ணோட்டமாக மாறிவிட்டதாக தெரிகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், தொழில்நுட்ப கல்லூரிகளில் தொழில்நுட்ப அறிவை பெருக்கிற அளவுக்கு தொழில்களையும் பெருக்கியிருக்க வேண்டும் நாட்டில், அது செய்யவில்லை. விவசாயத்தை முழுவதுமாக புறக்கணித்து விட்டு பொறியியல் படித்தால் போதும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு கிளரிக்கல் ஒர்க் என்று சொல்லக்கூடிய எழுத்தர் பணி மற்ற பணிகளெல்லாம் இரண்டாம் கட்டம் மூன்றாவது பட்சமாக போன பிறகு தகவல் தொழில்நுட்பம் மேம்போங்கி உள்ளது. இதன் காரணமாக தொழிற்பயிற்சி படிப்பு என்பது இன்றைக்கு மிகவும் அதிகப்படுத்தி போகணும், அதிகமாகிவிட்டது என்று சொல்லலாம். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி வந்து இன்ஜினியர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை இல்லை. வேலை இல்லா கூட்டத்தில் சாதாரண இன்ஜினியர்கள் இது என்ன செய்யும் என்று கேட்டால், இதனுடைய விளைவு எந்த நாட்டிலாவது குறைந்த கூலி கொடுத்து ஒரு இன்ஜினியரை வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கிற அளவுக்கு வந்துவிட்டார். முன்னால் ஒரு பட்டம் வாங்கின ஒரு எம்ஏ பிஏ படித்தவர்கள் இல்லை பிஏ பிஎஸ்சி படித்தவர்களுக்கு அந்த நிலைமை இருந்தது. என்ன கூலி வேண்டுமானாலும் வாங்கி கொண்டு அவர்கள் எழுத்தராக வேலை பார்ப்பார்கள். அப்புறம் எம்ஏ பிஏ போன்றவற்றை படித்த மேற்படிப்பு படித்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கல்லூரிகளில் விரிவுரையாளர்களாக வருவார்கள், வங்கி மேனேஜர்கள் போன்ற பதவிகளில் இருந்தார்கள். இன்றைக்கு எல்லாவற்றிலுமே பொறியியல் துறை மாணவர்கள் பொறியியல் இன்ஜினியர்கள் கைப்பற்றி கொண்டதினால பட்டப்படிப்புகள், கலை இலக்கிய படிப்புகள், விஞ்ஞான படிப்பு, சயின்ஸு போன்றவற்றிலாம் பின்னடைவு ஏற்பட்டு உள்ளது. ஆக இன்றைக்கு இருக்கிற கல்வி முறை மிகவும் பின்னோக்கி செல்வ கொண்டிருக்கின்றது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற கல்வி முறையினுடைய பிரச்சனை. இதை புரிந்து கொண்டு விட்டால் எதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைக்கு இன்ஜினியராக போனால் போதும், டாக்டர் படித்தா போதும், அல்லது வேறு என்ன படிப்பும் படிச்சிடும், இன்ஜினியர் டாக்டர். இப்போ சிஏ படிப்பு படித்தா போதும், சிஏ படிப்பு படித்தால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்று ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிஏ படிப்பு படிப்பதற்காக பிகாம் என்று சொல்லப்படுகிற அந்த பொருளியல் படிப்பு, அதில் வந்து இப்போ மாணவர்கள் வந்து அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் சேர்வதற்கு. இதில் எத்தனை பேர் ஒரு அக்கௌண்டண்ட்டாக சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக வெளிவருவார்கள் என்று பார்த்தால், ஒரு ஆண்டிற்கு 1000 பேர் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக தேர்வு வருகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான பேர், 1-3 லட்சம் பேராவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் ஆண்டுக்கு 1000 பேர் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக வருகிறார்கள். இது வந்து ஒரு கல்வியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவசர பின்னடைவு. எல்லோரும் போய் கம்பங்காட்டில் வந்த மாதிரியும் சொல்லுவாங்க பழமொழி, அது மாதிரி எல்லாரும் போய் இன்ஜினியரிங்கில் போய் விழுந்தாங்க. அப்புறம் வேறு இப்போ அடுத்தது வந்து சயின்ஸு படிச்சு விழுந்தாங்க, இப்போ காமர்ஸ் படிப்புன்னு போய் எல்லோரும் காமர்ஸ் படிப்பை முக்கிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டால், காமர்ஸ் சொல்லித்தருவதற்கு அல்லது சயின்ஸ் படித்த இளைஞர்கள் வந்து ஆசிரியர்களுடைய தேவை அதிகமாகிவிட்டது, அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் இல்லை, இதனால் படிப்பின் தரம் குறைகிறது. இது முக்கியம். ஏன்னு கேட்டாங்கன்னா, படிப்பினுடைய தரம் எப்போ குறையுதோ, வாத்தியார் இல்லை சயின்ஸ் வாத்தியார்கள் வந்து நல்லா படித்த சயின்ஸ், ஏன்னு கேட்டால் சயின்ஸ் பட்டதாரிகள் குறைஞ்சிட்டாங்க. சயின்ஸ் படித்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களாம் இன்ஜினியரிங் ஆகிட்டான் அல்லது டாக்டர் படிப்புக்கு போயிட்டான், சயின்ஸ் படிக்கிறதுக்கு பையங்க வரல. அப்போ இந்த இவங்க என்ன செஞ்சாங்க, இருக்கிற சயின்ஸு பூராவுமே இங்கே சயின்ஸு எம்எஸ்சி பிஏடி இந்த மாதிரி படித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் சாதாரணமாக குப்பை கொட்டுற அளவுக்கு வந்துடுச்சு. சயின்ஸுக்கு பெரிய ஆசிரியர்கள் இல்லை, விஞ்ஞானம் சொல்லித்தருவதற்கு பிள்ளைகள் படிப்பதற்கு சரியில்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டாச்சுன்னு சொன்னால், பரீட்சை எழுதுவதற்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தால் போதும் என்று நோட்ஸ் போன்ற குறிப்புகள் வந்துவிட்டன. அதை மட்டும் ஆசிரியர்கள் சொல்லித்தந்தால் போதும், எங்கள் பள்ளியில் நாங்கள் வந்து இந்த பரீட்சைக்கு வரக்கூடிய கேள்விகளை எல்லாம் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருவோம், அதுக்கான பதில்களை
பிள்ளைகள் செயல்பட்டு கொடுங்க, 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோட மட்டும்தான் இன்றைக்கு கல்வி வந்து போய்கொண்டு இருக்கிறது. இது தரத்தை நோக்கி பின்னடைந்து வருகிறது, தரத்திலிருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டது. நம்ம தரமான கல்வி என்பது இப்போ இல்லை, இதுதான் இன்றைய நிலைமை. இந்த நிலைமையை சீர்திருத்துறதற்கு பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்வி, கல்வியாளர்கள் இவர்கள் வந்து சிந்திக்கணும். சிந்திக்கிறாங்க, ஆனால் அதை செயல்படுத்துகிற இடத்துல இருக்கிறவங்க அதை பற்றி கவலைப்படுவது இல்லை. ஏனென்று கேட்டால், கல்வி இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வணிகமயமாகி விட்டது. வணிகமயமாகும் போது லாப நோக்கம் தான் வரும். லாப நோக்கம் வரும் பொழுது எவன் எக்கெடுக்கிட்டா என்ன, என் பாக்கெட் நிறைஞ்சால் போதும் என்கிற ஒரு மனநிலை வந்து விட்டது. இதுதான் இன்றைய நிலைமை.